வெல்கம் வெல்கம் டு ஓபன் டாக்ஸ். இப்ப பாக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெங்களூர்ல இருந்து இந்த மைசூர்ல இருந்து புழைக்க வந்த ஒரு பரதேசி நாயை பத்தி நம்ம பேச போறோம். தமிழ்நாட்டுக்கு வந்தா படங்கள் பல படங்கள் நடிச்சான், அவனை தலைவாண்டாங்க, கடவுளா பார்த்தாங்க, கோடி கோடியா சம்பாரிச்சான், மில்லியன்ல சம்பாரிச்சான், எல்லாத்தையும் கொண்டு போய் கர்நாடகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா. ஏன்னா அவன் தமிழன் கிடையாது, யார சொல்லணும்னு விளங்கியிருக்கும். ரஜினிகாந்த் வருகிற 15ஆம் தேதி சந்திக்க போறான் ரசிகர்களை. ஏன்னா மறுபடியும் படம் ரிலீஸ், ஒவ்வொரு படம் வெளியே வரும்போதும் இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, கட்சி அமைக்க போறேன், ரசிகர்களை சந்திக்க போறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட விளம்பரம், அந்த படத்தோட விளம்பரத்துக்கு என்ன என்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. அவனுக்கு பின்னாடி அவனுக்கு அவன்ற தாய் தப்பன் காலில் கூட விழாம இந்த ரஜினிகாந்த் காலில் விழுகிற எத்தனை நாய்கள் இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில்? எத்தனை நாய்கள் போய் ரஜினிகாந்த் காலில் விழுகுறான். தாய் தகப்பன் காலில் விழுந்தது கிடையாது அவனுவா, தாய் தகப்பனை மதிச்சது கிடையாது அவனுவா, போய் ரஜினிகாந்த் காலில் விழுகுறான் கடவுள்னு சொல்லிட்டு. அவன் ஒரு ப்ரொஃபஷனல், அவன் ஒரு நடிகன், அவ்வளவுதான். அவன் கடவுள்லாம் கிடையாது ரஜினிகாந்த். என்ன செஞ்சா தமிழர்களுக்காண்டி, எல்லா படத்திலயும் சொத்தை குடுக்கற மாதிரி ஒரு படம் எடுத்தான், அவ்வளவுதான் செஞ்சது. அவன் ஏதாவது ஒரு ஃபேக்டரியை கட்டி உனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கான தமிழ்நாட்டுல. சிவாஜி படத்துல ரோடு போடுவான், பிளைட்ல வந்து இறங்குவாங்க. என்ன என்ன பண்ணாங்க, அவன் புத்தி அவன் காமிக்கிறான். அவன் கர்நாடகாக்காரன், அவன் புத்தி அவன் காமிக்கிறான். அவன் சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லா கர்நாடகத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. அவனால கர்நாடகத்தை எது பேச முடியாது. எந்த ஒரு கர்நாடக அந்த காவிரி பிரச்சனையும் அவனால குரல் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஃபேக்டரியும் அவன் சொத்தையும் அங்க கர்நாடகாரன் அடிச்சு உடைச்சிடுவான். ஆனா அவன் காலில் போய் உழுவானுவான். இப்ப புதுசா ரசிகர்களை மீட் பண்ண போறாராம். மானம் கெட்டத்தனமா இல்ல இதெல்லாம்? என்ன செஞ்சிருக்க நீ, என்ன செஞ்சிருக்க தமிழகத்திற்கு, நீ என்ன செஞ்சிருக்க? நான் உன்னிட்ட இருந்து எவனும் பிச்சை கேட்கல தமிழ. ஆனா நீ தமிழனுக்கு துரோகம் செஞ்சா செய்யாம இருந்தா போதும். நீ ஆல்ரெடி துரோகம் செஞ்சவன் தான் நீ. 2004 என்னுடைய ஓட்டு பிஜேபிக்குத்தான் சொல்லிட்டு நீ அறிவிச்ச. ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பாய கிடையாது. நீ அறிவிச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க தொகுதியில பிஜேபியே நிக்கல. இதை விட நீ ஒரு புத்தி இல்லாதவங்கிறத தமிழக மக்கள் இன்னும் உணரல. இன்னும் உன் காலில் வந்து உழுவுறான், உனக்கு பாலபிஷேகம் பண்றான், தேனாபிஷேகம் பண்றான், உனக்கு மூத்திராபிஷேகம் பண்றான். மானம் கட்ட தமிழ, உனக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம், கேவலமா இல்ல? என்ன செஞ்சிருக்க? ஏதாவது உன்னால ஒரு அறிக்கை விட முடியுமா தமிழகத்திற்கான ஏதாவது செஞ்சிருக்கேன்னு? இவ்வளவு பணத்தையும் உண்டாக்கி நீ யார்ட்ட இந்த கர்நாடகக்காரனா கொடுத்தான் உனக்கு? தமிழ்நாட்டுக்காரன் தானே கொடுத்தான். தமிழ்நாட்டுக்காரன் பார்த்த படம் தானே அத்தனை படமும் உனக்கு? அவர்களுடைய தமிழர்களுடைய ஆதரவு இல்ல கட்டி நீ தெருவு நாய்க்கு கூட சமம் இல்லாம கண்டக்டரா வந்திருப்பேன் நீ வாழ்நாள் ஃபுல்லா. இன்னைக்கு என்னன்னா, நீ கோடி கோடியா மில்லியன்ல சம்பாரிச்சு அங்க போட்டுட்டு இப்ப நீ காவிகளுக்கும் RSS-களுக்கும் நீ துணை போய்கிட்டு இருக்க. கண்டிப்பா அவனுக்கு வேணா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும். தமிழக மக்களுக்கு நீ இன்னைக்கு வரைக்கும் நீ எதுக்கு நீ குரல் கொடுத்ததுல? எத்தனை பிரச்சனைகள், ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகள், நீட் தேர்வுகள், எத்தனை பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு குண்டி கழுவுறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது. என்னன்னு உன்னால நீ வாய் திறந்து இந்த கர்நாடகத்தை பத்தியும் எதை பத்தி பேச முடியாது. ஓன் பின்னாடி ஒரு கூட்டம் மானம் கட்டல. இது இப்ப 15ஆம் தேதி வந்து உன்ன நீ ரசிகர்களை சந்திச்சா என்ன, சந்திக்க கிட்டி என்ன? உன் படம் ஓடுன அவ்வளவுதானே? அதுக்காண்டி வருவானோ மானம் கட்ட பயிலுவோம் உன்னை பாக்குறதுக்கு ரசிகர்கள். ஆனா ஒட்டுமொத்த தமிழனமும் பேப்பாய கிடையாது, எல்லாம் தெரிஞ்சிட்டான். உன்ன நாங்க ப்ரொஃபஷனலா பாக்குறோம். நீ நடிக்கிற சம்பாதிக்கிற அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபத்தையும் கிடையாது. நீ உன்ன நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா பாக்குறோம். உன் படத்தை நான் பாப்பேன் சத்தியமா, தியேட்டர்ல கிடையாது, தமிழ் ராக்கர்ஸ்ல. நன்றி.